வணக்கம் மேடம். நான் மனோகரன், திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். எனக்கு வந்து ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது. நான் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்து ஏன் வந்து நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்றத நினைச்சிட்டு இந்த வகுப்புக்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கிறது, இப்படி ஒரு கிரகங்கள் காரணம்ன்றத அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டேன். அடிப்படை வகுப்புலயே வந்து நம்ம என்ன செய்யணும், எப்படி நடக்கணுன்றத ஒரு தெளிவு ஏற்பட்டது. ரெண்டாவது, எப்படி பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம்ன்றது தெளிவு இல்லாம இருந்தேன். இப்போ அட்வான்ஸ் கிளாஸ்ல வந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா பேசணுன்ற பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ரெண்டாவது, அட்சய பத்ததின்றது வந்து ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நமக்கு ஐயா கொடுத்துருக்காரு. அதை அள்ள அள்ள குறையாத நிலையில வளரும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து எல்லா, அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்ன்ற முறையில நாம் பெற்ற இன்பம் பெருக இது வையகன்ற மாதிரி ஒவ்வொரு ஜோதிடரா உருவாக்குறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்ன்றத நிரூபிச்சு காட்டலான்னு இருக்கிறேன். அந்த வகையில என்னுடைய ரெண்டு நாளைக்கு போன வாரத்தில் அந்த இன்ஸ்டன்ட்டை இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்தேன். ஆச்சரியமா இருக்குது. ஏன் போனோம், என்ன நடந்தது, எதுக்காக நடந்ததுன்றது கிரகங்களை வச்சு, அதாவது பாவங்களை வச்சு அருமையா வந்து புரிய வச்சிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரை தயாரிச்சதுக்கு எப்படி நான் சொல்றது இல்லை, பிரபஞ்சத்தையே இந்த சாஃப்ட்வேருக்கு அடைச்சது சைக்குள்ள கண்ணாடியா கொடுத்துருக்கிறாரு. இதை பயன்படுத்தி நம்ம சார்ந்தவருக்கும் நமக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி சொல்லி புரிய வச்சு அவங்களையும் இந்த ஏஎல்பி ஜோதிடத்துல இன்வால்வ் பண்ணி படித்து பலனை அனுபவிக்கணுன்றது என்னுடைய ஒரு பெரிய வேண்டுகோளாக இருக்குது. அடுத்து வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, அவங்கவுங்க குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அவங்க எங்கெங்கோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இயல்பு ஜோதிடம் படித்தா நீங்கள் அடுத்தடுத்த செயல்களை எப்படி செய்யலாம், செய்யக்கூடாதுன்றத துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு காலக்கணிதத்தை அதிகமாக ஒரு சின்ன கை போன் மூலம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். ரெண்டாவது, எனக்கு வந்து அப்படி ஒரு எமோஷனாக இருக்கு, பேசவே முடியல. ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது, அடிக்கடிக்கு வந்து நான் கேட்குற சந்தேகத்தை இந்த அம்மா அவர்கள், திருமதி சாந்தி தேவி அவர்கள் எனக்கு சொல்லி புரிய வைத்தாங்க, உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். இந்த ஏழு ஜோதிட முறை உலகளாவி வானளாவி பரவி எல்லா மக்களும் இப்போ நடக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய தவறான செயல்களை வந்து ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், நாம் எப்படி நடந்துக்கணும், நம்மளுடைய பேரண்ட்ஸ், சுற்றார், உறவினர், நண்பர்கள் சூழ்நிலைகளை நல்ல விதமாக பயன்படுத்துறதுக்கு இந்த காலக்கணித ஜோதிடம், அதாவது ஏழு ஜோதிடம் வந்து உறுதுணையாக இருந்து பிரபஞ்சத்தினுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து உலகம் பூரா பரவினாதான் எல்லாரும் பற்றி பார்த்தாதான் நாம் என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இது அதனால் அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த புரிதலை கொடுக்கறது இயல்பு ஜோதிடம் மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய திருமணத்துக்காக நிறைய கோயில்கள், நிறைய ஜோதிடர்கள், அப்புறம் ஓலைச்சுவடி இதெல்லாம் பார்த்தோம். அவங்க சொன்னது எதுவுமே நடக்கவே இல்லை. பை காட் கிரேஸ் எனக்கு 43வது வயசுல தான் எனக்கு திருமணம் ஆச்சு. 45வது வயசுல எனக்கு ஒரு பையன் பிறந்தான். இப்போ நான் ஸ்டில் நவ் ஐ எம் ரன்னிங் இஸ் மை லைஃப். பட் நான் வந்து ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதால எனக்கு வரக்கூடிய பென்ஷனை வச்சுட்டு நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம். இந்த பென்ஷன் வந்து போதுமானதா இல்லைனாலும் அதை வந்து பெருமையாக நினச்சி சந்தோஷப்பட்டு தான் இந்த இது எனக்கு வந்து வருமானம் எப்படி வரும்ன்றத நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, ஜோதிடம் நான் வந்து சொல்லத்துக்கு தயாராக இருக்கிறேன்றத இந்த ஏஎல்பி அட்வான்ஸ் வகுப்பு மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். இது இந்த ஜோதிடத்தின் மூலமாக கூடுதல் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஐயாவுக்கும் மற்றும் ஆசிரியர்களான பேராசிரியர்களான திருமதி சாந்தி தேவி, சத்யநாராயண் சார், சாந்தகுமார் சார் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் இது மனமார்ந்த நன்றியையும்
வணக்கத்தையும் கூறுகிறேன். ஐயா அவர்களுடைய இந்த ஒரு காலக்கணிதம் கண்ணாடி போல தெளிவா இருக்குது. இந்த காலக்கணித கண்ணாடி வந்து உலகளாவி பரவி எல்லோரும் இன்புற்று நலமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் ஐயா அவர்களையும் மனமாற பிரார்த்திக்கிற ஐயா அவர்கள் எனக்கு வந்து குருவா இருந்து சில சூழ்நிலைகளை, அதாவது ஜீவன் முக்தி நிலை அடையணும்னு பல நாள் பல வருஷம் 30 வருஷமா நான் வேண்டிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ இவர் ஐயா மூலியமா அந்த நிலையை அடையிறதுக்கு என்ன வழிகளோ அவர் காட்டிட்டே இருக்கிறார் டெய்லி. அந்த வழியை பின்பற்றி ஒரு நல்ல நிலையை அடைய எல்லாம் அந்த இறைவனையும் இந்த உலகத்துக்கு ஐயாவை அனுப்பி இந்த பிரபஞ்சத்தை சரிப்படுத்துறதுக்கு வந்ததை இதுவும் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையா இருந்து பணியாற்றும் ஆசிரியர்களான தங்களுக்கும் மனமார்ந்த பாதம் தொட்டு வணங்கி நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாய்ப்பை தந்த ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.